சொல்லுங்க தர. பெருசா ஒண்ணும் இல்ல, இந்த கார் ஆக்சிடென்ட் ஆனதுல முதுகுல கொஞ்சம் மூச்சு பிடிச்சிருச்சு, அதான் எழுந்துக்க முடியல. அஞ்சே நிமிஷம் மூச்சு பிடிப்பு பஞ்சா பறக்க நான் கூட்டிட்டு வரேன். ஏன் நாங்க கூட்டி வர மாட்டோம்? நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து கூட்டிட்டு வாங்க, என் முதுகுலை போனா சரி. தர சொன்னா சரிதான், வாயா போயா. மெக்கானிக்க எனக்கு எனாமா 100 ரூபாய் கொடுத்துருக்கேன், அத நீங்க வச்சுக்கிறீங்களா இல்ல நான் வச்சுக்கிட்டுமா? நீங்களே வச்சுக்கீங்க. வா வள்ளி மயிலே, வா மயிலு வள்ளி, பயப்படாத, வெக்கப்படாத, மிரளாத, உருளாத. ஆண்டவனே, ஓ சைடு வாங்குறிய தோரே. இந்த ஊர்லயே, ஏன் இந்த வட்டாரத்திலேயே மூச்சு பிடிப்புன்னா சுழுக்குண்ணா இவங்க தான் டாக்டர். இவங்களை பார்த்தா டாக்டர் மாதிரியே தெரியலையே. தர இது லோக்கல் டாக்டர். தர நீங்க குப்பர படுங்க, அப்புறம் பாருங்க கதைய. தரையிலையா? நீங்க தரையில படுக்கிறதா? பின்ன நீ படுத்துக்க போறியா? விரியா பட்டுங்க, பார்த்தா பட்டுங்க, பார்த்தா வாமா வந்து உன் கால் வரிசையை காட்டுமா. மார்வலஸ், இந்த ஊர்ல வயர்லெஸ் எல்லாம் கிடையாதுங்க. இல்ல இல்ல, மூச்சு பிடிப்பு சரியா போச்சுன்னு சொன்னேன். உங்க பேரு? வள்ளிமயில். வள்ளிமயில், நைஸ் நேம். இந்தாங்க ஸ்வீட் கேர்ள். நோ நோ, அது ஆடு கேள். என்ன சொல்றீங்க? ஸ்வீட்னா முட்டாயி, கேள்னா பொண்ணு. நீங்க வள்ளிமயில முட்டாயி விக்கிற பொண்ணுன்னு சொல்றீங்க. இல்ல, அது ஆடு மேய்க்கிற பொண்ணு, அதனால ஆடு கேள்னு நான் சொல்றேன். பழைய பிரசிடண்ட் புது பிரசிடண்ட் ஏன் இப்படி ஓடி வர்றாங்க? என்ன ஆச்சுன்னு தெரியல. வேஷத்தையே மாத்தி விட்டியே, சின்ன வயசுல நிக்கர் போட்டது இப்ப போட வச்சுட்டியே. ஏங்க இப்படியே ஓடிட்டு இருந்தா அதுக்கு ஒரு முடிவு இல்லையா? இதுக்கு பேர் தான் ஜாகிங். அப்படின்னா ஜாகிங் என்ன? உடற்பயிற்சி. நான் பண்ற மாதிரி பண்ணுங்க. நீங்க சின்ன வயசு, நாங்க அப்படியா? என்னங்க மூச்சு வாங்குதா? யார் சொன்னது? நான் 100 மைல் கூட ஓடுவேன், இன்னைக்கு முடியாது. நான் பேதி மாத்திரை சாப்பிட்டுருக்கேன், வயித்த கலக்குது. என்னைய அது கூட வந்தவங்க விட்டுட்டு ஓடுறான். அது அப்படித்தான், அவன் சொல்ற மாதிரி கேட்கலன்னா நாம சொல்ற மாதிரி அவன் கேட்க மாட்டான். பின்ன பண்றது? இப்படி நம்ம குறுக்க வயக்காட்டு வழியா விழுந்து ஓடனா அவன் அப்படி வருவான், கப்புன்னு அமுக்கிடலாம். ஏதோ பேதி மாத்திரை சாப்பிட்டேன். நீ ஓடுறது வயக்காடு தானே, ஒண்ணும் தெரியாது. ஓடியா சேர்த்தா ஓடியா? என்ன கடக்காரர் இந்த புட்டமாவுக்கு இம்புட்டு வேலை சொல்றீங்க? நீ உன்ன பண்ண பவுடர் போட்டிருந்தாலும் தெரியும், அதுலயே வேலை போட்டிருக்கு பார். ஒரு 5 ரூபான்னு போட்டு கூடயா? சொல்லுது சாஞ்சபுரம், என் வீட்டுக்கு நீ வந்தீங்கன்னா காசையே கொடுக்க வேண்டாம். உன் வீட்டுல பல்லாங்குழி இருக்கா? ஏ நீ பல்லாங்குழி விளையாடியா? உன் பல்ல உடச்சு ஆடுறதுக்கு தான் மொகர கிடக்கு. தெரிஞ்ச மாதிரி பேசுறிய, அது பணம் வைக்கிற பொட்டகமியா? அறிவு இருக்கா உனக்கு? பணம் வைக்கிற பொட்டகமா இருந்தா ஏன் உயரம் தொங்குதே? அது ஒண்ணு மாதிரி ஆளுக்கு திருட வந்தா சாக்கு அடிக்கிறீங்க. சீக்கிரம் குடிச்சிடலாங்க, ரொம்ப நேரமா கையில புடிச்சிட்டு இருக்கேன். ஆமாங்க, கஷ்டமா இருக்குதுங்க. மிஸ்டர் கார்மேகம், குடிக்கிறதுக்கு முன்னாடி சேர்ஸ் சொல்லணும். அப்படின்னா உங்க கிளாஸ் கொடுங்க. இதுக்கு பேர் தான் சேர்ஸ். எங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ஸ் சொல்லிக்கீங்க? ஏங்க அப்படி சொல்லிட்டு உடனே குடிச்சிடலாம் இல்ல? ஓ தாராளமா. கண்ணாடி நீ ரெடியா? நான் ரெடி முதலாளி. நாங்க அது செய்யணும்னா நீங்க 1, 2, 3 சொல்லணும். ஓகே ரெடி, 1, 2, 3. எனக்கு பல வசதிகள் இருந்தாலும் நான் ஒரு கோடீஸ்வரானாத, எனக்கு அங்க கிடைக்காத ஒரு நிம்மதி இந்த கிராமத்துல கிடைச்சிருக்கு. இருண்டு போன என் வாழ்க்கையில ஒரு மின்னலை நான் சந்திச்சேன், அதனால இனிமே நான் இந்த கிராமத்திலேயே தங்க போறேன், உங்க கூடவே, உங்கள ஒருத்தனா. என்ன மிஸ்டர் கார்மேகம்?
வேலாயுதம், மிஸ்டர் வேலாயுதம். நல்ல காலம் பிறக்குது, கெட்ட காலம் விலகுது. நல்ல காலம் பிறக்குது, கெட்ட காலம் விலகுது. குடுகுடுப்ப காரணம் போடுறதுக்கு ஒண்ணுமில்ல, போங்கயா. புண்ணாத்தா, அட என்னாத்தா, அடடே, நீங்களா என்னைய அது சின்னாளப்பட்டி போட வைக்கிற மாதிரி வந்திருக்கீங்க. யார பார்த்து சின்னாளப்பட்டிங்கிற, அத்தனையும் காஞ்சிபுரம் பனாரஸ் பட்டு போடவ வர. உட்கார் உட்கார். ஆமா, ஆளுங்கட்சியும் எதிர்கட்சி மாதிரி சண்டை போட்டுக்குவீங்க, இப்ப ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்களே. அத விடு, உனக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு. ஓ பெருசு, இதுக்குதான் விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா அவுத்து விடுவேன். நீ முழுசா அவுத்துட்ட, கிளை பாரு, வாய பொழுந்துருச்சு, வாய பாரு, புல் டோசர் மாதிரி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாவே சொல்றேன் கேள்வி. நம்ம ஊர்ல பெரிய வீடு இருக்க, அதுல ராஜான்னு ஒரு தம்பி இருக்காரு, தெரியுமில்ல? தெரியுமாவது, கோடீஸ்வரம் விட்டு பிள்ளையாச்சா? அந்த கோடீஸ்வரன் நீ இந்த குடிசிக்குள்ள இருந்துட்டு உஞ்சு உஞ்சு உஞ்சுன்னா போகுது, ஓடி வந்துடும். என்னையா சொல்றீங்க, மந்திரம் கந்திரம் போட்டு நாய ஆகிப்பிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல கேள்வி. சும்மா கிடையா பெருசே, காட்டுக்கு போனா மேட்டுக்கு போறது, கழனிக்கு போனா பழனிக்கு போறது, விஷயத்த நேரடியாவே சொல்லியா? சரி, நேரடியாவே சொல்லி போறேன், பார்த்து அருவாமனையில அறுத்துக்காத. கேள்வி, அந்த ராஜா தம்பிக்கு உன் பேத்தி மேல ஒரு கண்ணு. இன்னொரு கண்ணு உன் மேல அரஞ்சனா பாரு, அம்மிகள் மாதிரி ஆகி போயிடுவேன். ரெண்டு கண்ணுமே உன் பேத்தி மேலதான். அதாவது சுத்தி வளைக்காம சுருக்கமா லவ் ஒன்னு சொல்லுவீங்களா? யோ கேள்வி, எம்ஏ டபுள் எம்ஏ, இத பாத்தியா, இத பாத்தியா, இதெல்லாம் ஆரம்பம் தான். வள்ளி மயில தம்பிய விரும்ப வச்சுட்டு நீ கோட்டீஸ்வரி. நீ நெல்லுக்காய போடும் போது மேய வர்ற கோழிய கல்லால் அடிக்க மாட்டேன், காதல கிடக்குற வயிற கம்மல கட்டிதான் அடிப்பேன். கார்ல போவே, கப்பல்ல திரும்புவே, பன்னீர்ல குளிப்பே, பசும்பால பண்ணு வளர்க்குவே. கிழவி குளோஸ், கிழவி கண்ட தோற. என் பேத்தி எதுல பல்லு வளர்க்குவா? நீ வச்ச அந்த மிச்ச பால்லதான். நீங்க சொல்ல சொல்ல எனக்கு ஆசையா தான் இருக்கு, ஆனா இது அந்த கழுதிட்ட சொன்னா என் குறவளை நெரிச்சு கொண்டு விடுவா. ஐயே, அவ உன் பேச்ச கேட்க மாட்டாளா? அது ஏன் கிழவி அப்படி? ஏன் சொந்தக்காரன்னு ரெண்டு முடிச்சவைக்கு பசங்க வந்து பண்ட மாத்திரத்தெல்லாம் தூக்கிட்டு போயிட்டானுங்க, அதுல இருந்து என் பேச்ச மதிக்கிறதே இல்ல. பெருசே எடுத்து போட்டி முடியா, அரைச்சி வாய முடு. எக்ஸே, நேரடியாவே வள்ளி மயில் கிட்ட மோதிடலாங்கிறியா? பின்ன இதுக்கு இன்னொரு புரோக்கரா வைக்க முடியும். அது அம்மா, நீ தான் பெரிய மனசு பண்ணி அந்த ராஜா பையில கல்யாணம் பண்ணிக்கணுமா? அந்த ராஜாக்கு நீங்க என்ன கூஜா? வாங்குற காசுக்கு ஆடினது போது, இன்னைக்காவது குளிங்கடி. நீங்க என்னதான் ஆடினாலும் சரி பாடினாலும் சரி, அந்த ராஜாக்கு என் மனசுல இடம் கிடையாது, கிடையாது, கிடையாது. என்ன பொண்ணு ஆணி அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போறா? ஒருவேளை தங்கச்சி ஏற்பாளோ? இதுல தோத்து போயிடுமா? தோக்க மாட்டோம். துரை சின்ன துரை, ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன? இப்போ உங்க கனவு கண்ணி வள்ளி மயில இங்க வரப்போறா. உண்மையாவா? ஆனா நீங்க கொஞ்சம் குப்பரப்படுக்கணும். என்ன சொல்றீங்க? மறுபடியும் உங்களுக்கு மூச்சு புடிச்சிருக்குன்னு ஒரு பொய்ய சொல்லி அந்த பொண்ணை கூட்டிட்டு வர போயிருக்க உத்தராட்சி கொட்ட. நடிக்க சொல்றீங்களா? பத்து பேரை அடிக்க சொன்னா நீங்க யோசிக்கலாம். நாங்க நடிக்கத்தானே சொல்றோம் சின்னதுரை. அவ கிராமத்து மின்னல், பட்டுன்னு காதல் வந்துடாது, சிட்டுன்னு நீங்க உட்கார சொன்னாலும் உட்கார்ந்துட மாட்டா. அப்படி ஒரு கூச்சம். நான் அவகிட்ட ரசிக்கிறது அதைத்தானே. இப்படி ஒரு ரெண்டு மூணு நெருக்கமான சந்திப்பு ஏற்பட்டா அவ கூச்சம் கோவிந்தா. அப்புறம் அவ மடி மீது